அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். டைப்ரைட்டிங் தமிழ் அண்டு இங்கிலீஷ் சீனியர் ஜூனியர் அனைவருக்கும் உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் நெருங்கிடுச்சு, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது டைப்ரைட்டிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 3 நாட்கள் நடக்குது. ஜூனியர் ஒரு நாள், சிறி ஜூனியர் ஒரு, சீனியர் ஒரு நாள். நம்ம பதட்டம் அடையக்கூடாது. நம்ம எவ்வளோ பாஸ் மார்க்குன்ற பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், 45 மார்க் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆகட்டும் சீனியர் ஆகட்டும் நம்ம பாஸ் பண்ணலாம். நம்முடைய தலையெழுத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடிய ஒரு எக்ஸாம் சொல்லலாம், ஓகேங்களா? ஏன்னா எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிங் கத்துக்கினா ஒரு வேலைக்கு போகலாம். ஆனால் அரசு தேர்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு மிக முக்கியமாக தேவை. அதனால இப்போ நம்ம அந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார போகிறோம். நீங்கள் எந்த பதட்டம் இல்லாமல் இருக்கணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அவட அவங்க இப்போ எக்ஸாம் டைமிங் இவ்வளோ வந்துச்சுடா, அட அவ்வளோ வந்துச்சுடா, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுடைய மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலை வந்து படுத்திக்கங்க. எக்ஸாமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம எப்படிலாம் டைப் பண்ணோம், நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க, அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. ஹார்ட் டச்சு வந்து கொடுக்கக்கூடாது. அதே போல் 1.5 மார்ஜின் கரெக்டாக செட் பண்ணுங்க. தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60, தமிழுக்கு 50. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனோடு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். அதே போல் ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர், டைப்ரைட்டிங் ஜூனியராக ஃபஸ்ட் பேப்பராக செகண்ட் பேப்பராக, இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைப் எழுதிடுங்க. எழுதிட்டு உங்களுடைய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி பாருங்கள். ABCD எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படக்கூடாது. எக்ஸாம் ஓகேங்களா, இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் சொல்கிறேன், எக்ஸாமுக்கு எழுதிட்டு பிரகாரம் என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அப்படி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு நமக்கு இருக்காது. உங்களால் முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் நம்பிக்கை இருக்கா சேலஞ்ச். ஆனால் நீங்கள் டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையில் வந்து பண்ணிட்டு வந்துட்டீங்க, கால்குலேஷன் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க, அதே போல் ஸ்டேட்மெண்ட் லெட்டரில் பக்கம் வடிச்சிட்டேன், டைமிங் வரலையா, கவலைப்படாதீங்க, பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நம்ம ரன்னிங் ரேஸ் போகிறோம், ஓகேங்களா? ஆல்ரெடி ரன்னிங் ரேஸ் போயிட்டுருக்கோம். பொறுமையாக ஒவ்வொரு எழுத்தாக நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அந்த டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பார்த்திங்கன்னா பொறுமையாக டைப் பண்ண டைப் பண்ண நமக்கான ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் பெல் சவுண்டு கேட்கும். பெல் சவுண்டு இல்லைங்க, ஹார்ட் டச் கொடுக்காதீங்க. ஸ்விஃப்ட்டு கரெக்டான முறையில் பிடிச்சிடுங்க. ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி பதட்டம்லாம் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக அடிங்க, கரெக்டாக மார்ஜின், கரெக்டாக மார்ஜினும் மார்ஜினும் இருக்கணும். பெல் சவுண்டு கேட்ட உடனே பார்த்திங்கன்னா உடனே டக்குன்னு மதிக்கிறது பக்கத்தில் அடிக்கணும். ஆனால் ஒரு ஹாலில் 100 பேருக்கெல்லாம், 150 பேருக்கெல்லாம், ஆனால் ஒரு நான் மட்டும்தான் டைப் பண்ணுறேன், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மிஷின் மிஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கணும். மிஷினை பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? மார்ஜின்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பர் எங்கே இருக்குது அந்த இடத்துல இருக்கணும். நம்ம எத்தனை வேர்டு கரெக்டாக நம்ம மார்ஜின் பண்ணோம், ஒவ்வொரு எழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணணும். இருக்கிற டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது டைமிங் பார்த்திங்கன்னா மிக 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 குறைவு. எக்ஸாம் எழுதிட்டு பிறகு நான் எந்த தப்பு செஞ்சேன், ஆனால் நான் கரெக்டாக பண்ணேன் அப்படின்ட்டு கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா ஒரு வாய்ப்பு, ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியாகி வந்துட்டோம், எக்ஸாமில் உட்கார போகிறோம். பதட்டம் இருக்கக்கூடாது. உங்களால் முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் டைப் பண்ணணும், டைப் பண்ணுவீங்க எனக்கு தெரியுது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எந்த தகவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் செய்கிறோம். நன்றி.